ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் ரவிந்த். இந்த வீடியோவில் 1000 to 2000 அப்படின்ற இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ட்ரூ வயர்லெஸ் ஏர்பட்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட்டான ட்ரூ வயர்லெஸ் ஏர்பட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத உங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரொமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த வீடியோவில் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஏர்பட்ஸுடைய ப்ரைசிங் எதுவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, அடிக்கடி சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ப்ரைசிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த எல்லா ஏர்பட்ஸுடைய லிங்க்குமே ப்ரொவைட் பண்ணுறேன். அங்கே நீங்கள் போய் இதனுடைய ப்ரைசிங் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அந்த வகையில் ஃபஸ்ட் இந்த ஃபிஃப்த் பிளேஸ் பேசிக்காக 1000 to 1300 அப்படின்ற பட்ஜெட்டுக்குள்ள ஒரு ஏர்பட்ஸ் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்காகவே மொத்தம் 2 ஏர்பட்ஸை இந்த ப்ரைசிங்காக இந்த ஃபிஃப்த் பிளேஸில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஏர்பட்ஸ் பீட்ரான் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண பீட்ரான் பேஸ்பட்ஸ் ப்ரோ தான். இந்த ஏர்பட்ஸில் அப்படி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கனெக்டிவிட்டியை உங்களுக்கு ஒரு லேட்டஸ்ட்டான கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட 8mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க, வித் 16 hours பேட்டரி லைஃபோட சார்ஜிங் இண்டிகேஷனுக்காக டிஜிட்டல் டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல்ஸ்னு பார்க்கும்போது டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைசிங்கில் மோஸ்ட்லி மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கண்ட்ரோல் தான் கொடுப்பாங்க, பட் இந்த இயர்பட்ஸில் உங்களுக்கு டச் கண்ட்ரோலே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஹேண்ட் ஃப்ரீயாக உங்களுடைய வாய்ஸால் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்க்கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் அதே மாதிரி IPX4 ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸுமே இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் சீம்லெஸ்ஸான கனெக்டிவிட்டிக்காக லேட்டஸ்டான ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 டிஜிட்டல் டிஸ்பிளே டச் கண்ட்ரோல் மாதிரியான ஃபீச்சர்ஸோட 1000 to 1300 அப்படின்ற இந்த பேசிக் ப்ரைசிங்கில் நீங்கள் ஒரு இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பீட்ரானுடைய பீட்ரான் பேஸ்பட்ஸ் ப்ரோவை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட், இந்த ஃபிஃப்த் பிளேஸில் நான் மொத்தம் 2 இயர்பட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கதா சொன்னால், அதில் ரெண்டாவதாக பார்க்க போகிற இந்த இயர்பட்ஸ் போட்டுடைய போட் ஏர்டாப்ஸ் 131 அப்படின்ற இந்த ஒரு இயர்பட்ஸ் தான். இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, 13mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க, 15 hours மேக்ஸிமம் பேட்டரி லைஃப் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சார்ஜிங் இண்டிகேஷனுக்காக எல்இடி இண்டிகேஷன் இருக்குது. அண்ட் கண்ட்ரோல்ஸ்க்காக மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கண்ட்ரோல் மூலியமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஹேண்ட் ஃப்ரீயாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்க்கான சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலியமாகவுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். மற்றபடி IPX ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இங்கே நமக்கு கொடுக்கல. ஸோ அந்த வகையில் அண்டர் 1300 அப்படின்ற பட்ஜெட்டில் போட் மாதிரியான ஒரு பிராண்டுக்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு ஏர்பட்ஸ் வாங்கணும். ஏன்னா போட் அப்படின்ற இந்த ஒரு பிராண்டுக்காகவே நிறைய பேர் ஏர்பட்ஸ் வாங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பிராண்ட் குவாலிட்டிக்காக நீங்கள் ஏர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏர்பட்ஸை கன்சிடர் பண்ணலாம். பட் பெரிய லெவலில் நிறைய ஃபீச்சர்ஸ் இங்கே உங்களுக்கு இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி அப்படின்றது போட் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டியை இந்த ஏர்பட்ஸில் உங்களால் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட், அடுத்ததான் இந்த ஃபோர்த் பிளேஸில் நம்ம அண்டர் 1500 பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இயர்பட்ஸை பார்க்க போகிறோம். இங்கேயுமே நம்ம மொத்தம் 2 இயர்பட்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இயர்பட்ஸ் ஃபிலிப்ஸுடைய ஃபிலிப்ஸ் TA TA 215 BK அப்படின்ற மாடல் நேமில் லான்ச் பண்ண இந்த ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் தான். இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதுலேயுமே கனெக்டிவிட்டிக்காக உங்களுக்கு லேட்டஸ்ட்டான ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் சீம்லெஸ்ஸான ஒரு கனெக்டிவிட்டி எடுத்துக்க முடியும். மற்றபடி 6mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க, 18 hours பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் இண்டிகேஷனுக்காக எல்இடி இண்டிகேஷன் கொடுத்திருக்காங்க. மற்றபடி கண்ட்ரோல்ஸ்னு பார்க்கும்போது இங்கே டச் கண்ட்ரோல் கிடையாது, மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட ஹேண்ட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்காக கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்க்கான சப்போர்ட் இருக்குது, IPX4 ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஃபிலிப்ஸ் மாதிரியான ஒரு பிராண்டுக்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஆடியோ இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இயர்பட்ஸ் உங்களால் அண்டர் 1500 அப்படின்ற பட்ஜெட்லேயே வாங்கிக்க முடியும். அண்ட் அதோட இதில் உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் 5.1 ஒரு லேட்டஸ்ட் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ சீம்லெஸ்ஸான ஒரு கனெக்டிவிட்டியை நீங்கள் இதில் எடுத்துக்க முடியும். மற்றபடி ஆடியோ குவாலிட்டியுமே நல்ல ஒரு லவுடரான பஞ்சி பேஸோட உங்களுக்கு ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டியுமே இந்த இயர்பட்ஸில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், இதே ஃபோர்த் பிளேஸில் அண்டர் 1500 பட்ஜெட்டில் நான் ரெண்டாவதாக சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இயர்பட்ஸ் மிவி டியோபோட்ஸ் M40 அப்படின்ற இந்த ஒரு இயர்பட்ஸ் தான். இந்த இயர்பட்ஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதேமாதிரி கண்ட்ரோல்ஸ்க்காக டச் கண்ட்ரோலே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்க்கான சப்போர்ட்டுமே இருக்குது, 24 hours பேட்டரி லைஃப் இதில் கொடுக்குறாங்க. அண்ட் சார்ஜிங் இண்டிகேஷனுக்காக எல்இடி இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் IPX4 ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸோட இந்த இயர்பட்ஸ் ஒரு நல்ல ப்ரீமியம் லுக் டிசைனில் கொடுக்குறாங்க. அந்த வகையில் பிரீமியமான ஒரு லக்ஸூரியஸ் டிசைனில் உங்களுக்கு ஒரு இயர்பட்ஸ் வாங்கணும், அண்டர் 1500 அப்படின்ற பட்ஜெட்டில் வாங்கணும், ஒரு நல்ல டீசென்ட்டான ஃபீச்சர்ஸோட வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மிவி டியோபோட்ஸ் M40 அப்படின்ற இந்த ஒரு இயர்பட்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரீமியமான லுக்கோட 24 hours ஒரு பெரிய பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டியுமே உங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேஸோட ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டியுமே இந்த இயர்பட்ஸ்லேருந்து எடுத்துக்க முடியும்.
அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த மூணு பிளேஸில் இருக்கக்கூடிய இயர்பட்ஸுமே அபவ் 1500 பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இயர்பட்ஸ் தான். அந்த வகையில் நான் தேர்ட் பிளேஸில் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இயர்பட்ஸ் போல்ட்டுடைய போல்ட் ஆடியோ ஏர்பேஸ் அப்படின்ற ஒரு இயர்பட்ஸ் தான். இந்த இயர்பட்ஸில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது கனெக்டிவிட்டிக்காக நமக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0க்கான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அண்ட் கண்ட்ரோல்ஸ் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹேண்ட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்காக கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்க்கான சப்போர்ட் இருக்குது. மெயினாக இந்த இயர்பட்ஸில் 30 hoursக்கான ஒரு பெரிய பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பெரிய பேட்டரி லைஃபோட ஒரு இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த இயர்பட்ஸில் ஒரு பெரிய பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க. அண்ட் அதோட சார்ஜிங் இண்டிகேஷனுக்காக எல்இடி இண்டிகேஷன் இருக்குது, IPX7க்கான வாட்டர் ப்ரூஃபே கொடுக்குறாங்க. ஸோ அவுட்டோர் யூசர்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் அதிகமாக பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அண்ட் அதோட இதில் ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு பெட்டர் பண்ணி கொடுக்கறதுக்காக டிரைவர்ஸோட சேர்த்து மைக்ரோ ஊஃபருமே இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டோட ஒரு நல்ல டீடைல்டான ஆடியோ குவாலிட்டி வித் நல்ல ஒரு டீப் பேஸோட உங்களால் இந்த இயர்பட்ஸில் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல நான் செகண்ட் பிளேஸ்ல சூஸ் பண்ணிருக்கக்கூடிய இயர்பட்ஸ் ரியல்மியுடைய ரியல்மி பட்ஸ் கியூ அப்படின்ற இந்த ஒரு இயர்பட்ஸ் தான். இந்த இயர்பட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதுலயுமே கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.0க்கான கனெக்டிவிட்டி தான் கொடுத்துருக்காங்க, 10mm பேஸ் பூஸ்டர் டிரைவர் கொடுத்துருக்காங்க, அண்ட் கண்ட்ரோல்ஸ்க்காக டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹேண்ட் ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்க்கான சப்போர்ட் இருக்கு, IPX4க்கான ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது 20 hoursக்கான ஒரு நல்ல டீசென்டான பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் இண்டிகேஷனுக்காக எல்இடி இண்டிகேஷனோட தான் இந்த இயர்பட்ஸ் கொடுக்கிறாங்க. ஆடியோவை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு எவ்வளோ பேஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய மாதிரி ஆடியோவை கஸ்டமைஸ் பண்ணி இந்த இயர்பட்ஸில் உங்களால் கேட்டுக்க முடியும். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல டீசென்டான ஆடியோ குவாலிட்டியோட கேமிங் விளையாடும் போது இல்லை மூவிஸ் பார்க்கும்போதுலாம் ஆடியோ டிலே இல்லாமல் இருக்கிறதுக்காக லோ லேட்டன்சி மோடோட ஒரு இயர்பட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரியல்மியுடைய ரியல்மி பட்ஸ் கியூ அப்படின்ற இந்த இயர்பட்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் சூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த இயர்பட்ஸ் நிறைய பேருடைய ஃபேவரட் பிராண்டான போட்டுடைய ஒரு இயர்பட்ஸ் தான். பட் இந்த இயர்பட்ஸ் உங்களுக்கு ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 2499 தான் இதோடைய எக்ஸாக்ட் ப்ரைஸ். பட் அடிக்கடி இந்த இயர்பட்ஸில் ஆஃபர் போடுவாங்க, நம்மளுடைய டே டு டே ஆஃபர்ஸ் டெலிகிராம் சேனலில் கூட இந்த இயர்பட்ஸை அண்டர் 2000 பட்ஜெட்டுக்கு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் அண்டர் 2000 பட்ஜெட்டுக்கும் இந்த இயர்பட்ஸை உங்களால் வாங்க முடியும், அதனால தான் இந்த இயர்பட்ஸை நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த போட் இயர்பட்ஸ் 441 அப்படின்ற இந்த இயர்பட்ஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதில் கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.0க்கான கனெக்டிவிட்டி தான் கொடுத்துருக்காங்க, அண்ட் கண்ட்ரோல்ஸ்னு பார்க்கும்போது டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹேண்ட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்க்கான சப்போர்ட்டுமே இருக்குது, அண்ட் 30 hoursக்கான ஒரு பெரிய பேட்டரி லைஃப் இந்த இயர்பட்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பெரிய பேட்டரி லைஃபோட போட்டுடைய ஒரு இயர்பட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இந்த இயர்பட்ஸில் உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க, அண்ட் அதோட சார்ஜிங் இண்டிகேஷனுக்காக எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் IPX7க்கான வாட்டர் ப்ரூஃபுமே இந்த இயர்பட்ஸில் இருக்குது. ஸோ அதனால் அதிகமாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க, அவுட்டோரில் அதிகமாக இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த இயர்பட்ஸ் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி போட் கிட்ட இருந்து ஒரு நல்ல டீசென்டான ஆடியோ குவாலிட்டி இந்த இயர்பட்ஸில் உங்களுக்கு இருக்கும், பஞ்சு பேஸோட ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டியுமே இந்த இயர்பட்ஸில் இருக்கும். அந்த வகையில் அண்டர் 2000 ப்ரைஸுக்கு இந்த இயர்பட்ஸ் உங்களுக்கு ஆஃபரில் வருது அப்படின்னும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸை நான் சஜஸ்ட் பண்ணுவேன், ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ நான் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணதுலேருந்து எனக்கு 1000 to 2000 அப்படின்ற பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக பட்ட இயர்பட்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க, இதில் இருக்கக்கூடிய இயர்பட்ஸில் எந்த இயர்பட்ஸ் பெஸ்ட்டான ப்ரைஸிங்க்கு பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. அண்ட் அதே மாதிரி இது இல்லாமல் வேறு ஏதாவது இயர்பட்ஸ் இந்த ப்ரைஸிங்க்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான், கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் சீ யூ.